हर नमः पार्वती पदये हर हर महादेव तेनाडुडय शिवने पोत्री नाट्टवर्क्कुम इरेवा पोत्री திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கர்மதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி திருவாரூர் தலத்துக்கு திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடின தேவார பாடல் நீ கருத்தில் எடுத்துட்டு அனுபவிக்க போகிறோம். இன்றைக்கி பெருமையாக பேசப்படுற பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லப்படுற ராஜராஜ சோழன் ஒரு சமயம் திருவாரூர் ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ண வந்த சமயத்தில் அங்கே இருக்கிற ஒரு ஓதுவா மூர்த்திகள் இந்த பாடலை தான் பாடினார். இந்த பாடலை காதால் கேட்டு இந்த மாதிரி பாடல்கள்லாம் யார் பாடியிருக்கா, இந்த பாடல்கள்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வி அவனுடைய மனசுக்குள்ள திருவாரூர் தலத்தில் திருவாரூர் தியாகேசர் சன்னதியில் இந்த ராஜாவோட மனசுக்குள்ளே எழுந்தது. அந்த கேள்வி பெரிய தேடலாகி அதுதான் நமக்கு இவ்வளவு தேவார பாடல்களையும் கண்டுபிடிச்சு கொடுத்தது. அதனால் இந்த பாடலுக்கு அவ்வளோ ஒரு மகிமை. அப்பர் பெருமானுடைய திருவுருவத்தை நம்ம பார்த்துருக்கோம். கையில் ஒரு உழவாரப்படை வச்சுட்டு நெத்தி நிறையா விபூதி ருத்ராட்சம் அணிந்து கொண்ட மகன் திருமேனியோடு இருப்பார். அந்த சுவாமிகளுடைய முழு உருவமே எப்படியாப்பட்டது அப்படின்னா ஒரு சேவையுடைய உருவமாக இருக்கு. சிவபெருமான் சிவத்தொண்டுடைய உருவமாக இருக்கிறவர். அப்படி சிவபெருமான் பேரில் ஏற்பட்ட அந்த ஒரு ஈர்ப்பு பாவம் பக்தி, அவர் அதை கிரியை அப்படின்னு சொல்லப்படுற சாதனையில் கொண்டு போய் ஈடுபடுத்தி இனிமேல் எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் சிவபக்தா வந்தாலும் இந்த கிரியை அப்படிங்கிற சிவபெருமானுக்கு தொண்டு செய்கிறது அப்படிங்கிறது இவர்தான் அடையாளம். சிவத்தொண்டுக்கு அடையாளம் இவர்தான் அப்படிங்கிறது அவருடைய உருவ அமைப்பு காமிச்சிருது. சிவத்தொண்டு செய்கிறவர் யார் அப்படின்னா ஆலயங்களுக்கெல்லாம் சென்று அங்கே இருக்கிற புல்லு பூண்டெல்லாம் செதுக்கி பெருக்கி மெழுகி விளக்கேற்றி நந்தவனம் அமைத்து புஷ்பம் பறித்து பூ கட்டி சுவாமிக்கு சாத்தி எல்லாம் பண்ணியிருக்கார். அந்த தான் என்ன பண்ணணும் பண்ணாரோ அதையெல்லாம் நெஞ்சுக்கு உபதேசமாக பாடிட்டார். நிலை பெறுமாறு என் நிதியேல் நெஞ்சே நீ வாணித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்கு மிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி நிலை பெறுமாறு என் நிதியேல் நெஞ்சே நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு குத்துமாடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலைப்புணல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் அலைப்புணல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா ஆரூரா அலைப்புணல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும்
ஆரூரா என்றென்றே அலரானில்லே, ஆரூரா என்றென்றே அலரானில்லே. இப்படி பாடுறதுக்கு பேர் திருத்தாண்டகம்னு பேர். இது மாதிரி நிறைய பாடல்கள் முழுக்க ஆறாம் திருமுறையில் பாடியிருக்கார். இது ஆறாம் திருமுறை பாடல். இந்த மாதிரி பாடலை இவர் பாடினதுனால இவருக்கு பேர் என்ன அப்படின்னா திருத்தாண்டக செல்வர் அப்படிங்கிற பேருடையவர். அப்புறம் பெருமான் திருடாவுக்கரசர், முன்னே தொழுவார், திருத்தாண்டக செல்வர். திருவாமூர் அடிகள் அப்படின்னு நிறைய பேர் உடையர். அவருக்கு நிறைய பேர் இருக்கவர். அதில் அந்த திருத்தாண்டக செல்வர் அப்படிங்கிற பேர் எதனால் வந்தது அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விரித்து விரித்து பாடுறது. இந்த சிவபக்தாளில் நாயன்மார்களில் இந்த உலகத்துக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ணவர் இந்த சுவாமிகள். ரொம்ப காலம் இன்னொரு மதத்தில் இருந்துட்டு சைவ மதத்துக்கு வந்தவர். அதனால் இன்னொரு தர்மத்தை பற்றின விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சவர். இது எவ்வளோ உயர்ந்தது அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறதுக்காக எல்லாம் பரமேஸ்வரனுடைய ஒரு லீலை அத்தனை. கைலாயத்தை தூக்கின ராவணன், அகங்காரம் கொண்டு கைலாயத்தை தன் தோள் மேலே தூக்கணும்னு பிரயத்தனம் பண்ண ராவணனை பரமேஸ்வரன் தன்னுடைய ஒரு விரலால் அழுத்தி அவனுடைய உடம்பெல்லாம் அழுத்தி நசுக்கி அவனை சாமகானம் பாட வச்சார் அப்படின்னு சொல்கிற போது அவனுடைய உடம்பெல்லாம் நசுங்கித்து அவனுடைய 10 தலையும் 20 தோளும் நசுங்கி அவன் வேதனையில் இருக்கிற போது அவனுக்கு உபாயம் சொன்னவர் யார் அப்படின்னா அந்த வாகீச ரிஷி அப்படின்னு இந்த கைலாய மலையில் உட்காந்து தபஸ் பண்ணுறவர், அவர் தான் அவனுக்கு பக்கத்தில் இருக்கார். அவர் சொல்கிறார், இப்படி துஷ்டனாக இருக்கியே, இப்படி இந்த மலையை தூக்கிவிட்டியே, இது பரமேஸ்வரன் இருக்கிற மலையாச்சு. அவருடைய அருள் கிடைச்சா தான் அவனுடைய வேதனையெல்லாம் போகும். அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா நீ சாமகானத்தில் சிறந்தவன், அதனால் சாமகானம் வாசி அப்படின்னு சொல்ல அவன் தன்னுடைய ஒரு உடம்பில் இருக்கிற நரம்புகளை எல்லாம் எடுத்து வீணையாக்கி சாமகானம் பாடி இறைவனுடைய திருவருளை அடைந்தான் அப்படிங்கிறது இவருடைய பூர்வ ஜென்ம கதையாக இருக்கு. அந்த வாகீச ரிஷியை சுவாமி கூப்பிட்டார். ஒரு பெரிய மகா துஷ்டன், 10 தலையும் 20 தோளும் இருக்கிற அகங்காரம் இருக்கிற ஒரு ராவணேஸ்வரனுக்கே உபதேசம் பண்ணி அவனை நல்ல நெருக்கி வர வச்சுட்டு, நீங்கள் கைலாயத்தில் இருந்த காலம் போதும், நீங்கள் பூலோகத்துக்கு போகணும்னு சொல்ல சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். பூலோகத்துக்கு போனேன்னா என்னுடைய கதி என்ன ஆறுதுன்னு சுவாமி சொல்கிறார், உங்களை தடுத்தாட்கொள்வோம் அப்படின்னு சொல்லி சுவாமி இங்கே அரிச்சு வச்சுட்டார். அவர் தான் இங்கே அடுத்த பிறவியில் அவர் அங்கே வாக்கீசர், அந்த பெயர் தொடர்ச்சியாக இங்கே இருக்கணுங்கிறதுக்காக நாவுக்கு அரசர். மருள் நீக்கியார் அப்படிங்கிற பெயரோடு அவதாரம் பண்ணுறவர். அவர் இந்த மாதிரி தேவார பாடல்கள்லாம் பாடினவுடனே பரமேஸ்வரனே சொல்கிறார், நீ வாக்குக்கு ஈசன் அப்படின்னு நாவுக்கு அரசர் வாக்கீசன் அப்படிங்கிற பெயரோட இந்த உலகத்தில் இருந்து 80-81 வயது வரைக்கும் இருந்து பரமேஸ்வரனுடைய திருவடியை திருப்புகலூருங்கிற க்ஷேத்திரத்தில் அடைந்தார். அவர் திருவாரூரில் பாடின பாடல் நிலை பெறுமாறு என்னதியேல் நெஞ்சே நீ வா. சாஸ்வதமான ஒரு வழி, அதில் எந்த ஒரு வழியிலையும் பிசகாமல் போகலாம். நிலை பெறுமாறு என்னதியேல் நெஞ்சே நீ என்னோட வா. நம்ம எல்லாரும் எங்க போக போறோம்? நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. விடிய காலையில
இவருக்கு அனுகிரகம் கிடைச்சதும் விடிய காலையில் அவள் அக்கா அந்த வயிற்று வலியோடு வந்த தம்பிக்கு விபூதி எட்டு காலங்காத்தால் கோவிலுக்கு சேவை செய்ய போகிற போது அவள் தம்பியோடைய கையையும் பிடிச்சிட்டு கோவிலுக்கு கூட்டின்னு போகிறான் அப்படின்னு இருக்குது. இப்போ விடிய காலையில் கோவிலுக்கு போகணுமா? நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு நித்தலும் புலர்வதன் முன் அழகிட்டு கிழக்கு வெளுக்கிறதுக்கு முன்னாடி கோவிலை பெருக்கணும், மெழுக்கும் இட்டு மெழுகணும். அப்புறம் நந்தவனத்துக்கு போய் பூக்கள்லாம் பறிச்சுன்னு வந்து பூமாலை புனைந்தே ஐத்து புகழ்ந்து பாடி சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் புகழ்ந்து பாடணும். தலையார கும்பிட்டும் கூத்துமாடி தலைக்கு மேலே கையை கூப்பி கும்பிடணும். சிவபெருமான் நாமத்தை சொல்லி பாடணும் ஆடணும். கூத்துமாடி சங்கரா ஜய ஜய போற்றி என்றும் சங்கராஜய போற்றி போற்றி என்றும் கங்காதரா அப்படின்னு கூப்பிடணுமா. அலை புனல் சேர் செஞ்சடயம் மாதி கங்கையை செஞ்சடையில் தாங்கின ஆதியே ஆதியே என்றும் ஆரூரா என்றென்றே ஆரூரா எங்கள் ஆதியே கங்காதரா அலரானில்லேயே அலரானில்லேயே. இந்த பாடெல்லாம் ராகமாக பாடுறதை விட நிறுத்தி நிறுத்தி இந்த மாதிரி வரி வரியாக பாடுறதுல தான் ஆனந்தம் இருக்கு, விருத்தமாக பாடுறதுல தான் ஆனந்தம் இருக்கு. ராகமாக பாடினா எப்படி இருக்கு? நிலை பெறுமாறு என்னதியேல் நெஞ்சே நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு நிலை பெறுமாறு என்னதியேல் நெஞ்சே நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெடுக்கும் இட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி புலர்வதன் முன் அழகிட்டு மெடுக்கும் இட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் தலையார கும்பிட்டும் கூத்துமாடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே அலை புனல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே ஆரூரா என்றென்றே அலரா நில்லே. இதுவும் ஹரிகாம்போதி அப்படிங்கிற ராகத்தில் தான் பாடுறது வழக்கம். இந்த பாடல்கள் எல்லாம் இந்த ராகமாக பாடுறத விட நல்ல விருத்தமாக சுவாமியோடைய சன்னதியிலிருந்து ஒரு பாடல் பாடினாலும் போடும் போதும், இந்த பாடலுடைய உள்கருத்து எடுத்துண்டு மனசார சுவாமியை பிரார்த்தனை பண்ணி பாட அப்பர் பெருமானுடைய திருவருள் கிடைக்கும். அதுதான் முக்கியமாக வேணும். சிவபெருமானுடைய திருவடியை அடையிறதுக்கு நாயன்மார்களுடைய அனுகிரகம் வேணும் நமக்கு. அவளுடைய வாக்கியங்கள் இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம வாயில் வர்றதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம், ஏதோ பெரியவாள்லாம் பண்ண ஒரு பாக்கியம். அப்படி இந்த ஒரு பாடல் தேவாரத்தை முழுக்க நமக்கு எடுத்து கொடுத்த பாடல், அதனால் இதுக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. திருவாரூர் ஆலயம், திருவாரூர் ஆலயம் அப்படின்னவுடனே தியாகேச பெருமான் தியாகேச பெருமான் சன்னதி அப்படின்னவுடனே நமக்கு
இந்த நிலை பெருமாறு எண்ணிதியேல் அப்படிங்கிற பதிகம் தான் ஞாபகத்துக்கு வரும். இன்றைக்கும் நீங்கள் கமலாலய கரையிலேருந்து அந்த பெரிய மதில் அப்படி பார்த்தோம்னா பெரிய கோபுரத்தோடு அந்த மதில் இருக்கும். அந்த மதிலில் அப்பர் பெருமானுடைய திருமேனி அப்படி வரைஞ்சிருப்பா. அது பக்கத்தில் அந்த நிலை பெருமாறு எண்ணிதியேல் எஞ்சே நீவா அப்படிங்கிற பதிகம் கோவிலுக்கு வெளியிலேயே பக்தர்களெல்லாம் கண்டு அந்த பதிகத்தை படிக்கிறதுக்கு அழகாக எழுதி வச்சுருக்கா. அப்படி ஒரு ஆச்சரியமான பதிகத்தை இன்னைக்கு கருத்தில் எடுத்து அனுபவிச்சோம். நாளைக்கு இன்னொரு ஒரு அப்பர் பெருமானுடைய சிறிய சின்ன பாடல். இது வந்து ரொம்ப பெரிய பாடல். இது இப்போ நம்ம பாடினது வந்து பெரிய பாடலாக இருக்குது. இதோடைய விசேஷத்தை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை இன்னைக்கு வகுப்பில் எடுத்துட்டோம். நாளைக்கு ஒரு குறுந்தொகை, திருக்குறுந்தொகையில் வர்ற ஒரு பாடலை, திருவாரூர் மகிமையை தான் சொல்கிற பாடலை கருத்தில் எடுத்து அனுபவிக்க போகிறோம். திருச்சிற்றம் Thank you.